ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொன்னியின் செல்வன் இந்த மூவியை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கதை தெரிஞ்சவங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இப்படி தான் நடந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கதை தெரியாதவங்க பார்த்துருந்தாலும் அவ்வளோ அமேசிங்காக இருந்திருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு ஸ்க்ரீன் பிளேயும் ஒவ்வொரு லொக்கேஷனும் அவ்வளோ அழகாக பொருந்திருந்துச்சு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா இந்த படத்தில் யூஸ் பண்ண விஎஃப்எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்படி விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவியில் வர லாஸ்ட் சீன்லலாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகுபலி மாதிரி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரில. பாகுபலி மூவி வேறு ஸ்டோரி லைன், பொன்னியின் செல்வன் வந்து வேறு ஸ்டோரி லைன், ரெண்டும் ஒன்றாகாது. அதனால் கம்பேர் பண்ணாமல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸாக இந்த மூவியை மட்டும் பாருங்கள். கண்டிப்பாக அமேசிங்கான ஒரு மூவியாக இருக்கும்.